வெல்கம் டு மல்லிகா பத்ரிநாத் கிச்சன். ஹெல்த்தி ஃபுட், டேஸ்டி ஃபுட். மூணு சுவை இருக்கிற மணிக்கொழுக்கட்டை. மணிக்கொழுக்கட்டைன்னா நம்ம வந்து உண்டிகை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலத்தில் வந்து நம்ம விநாயகர் சதுர்த்திக்கு படைக்கிறப்ப வந்து தாளிகை, உண்டிகை, மோதகம், கொழுக்கட்டை இந்த நாளும் வந்து முக்கியமாக செஞ்சு பரிமாறுறது பழக்கம், அதாவது படைக்கிறது பழக்கம். இன்றைக்கி வந்து நான் செய்கிறது வந்து இது வரைக்கும் யாரும் செய்யலைன்னு நினைக்கிறேன், மூன்று சுவையுள்ள மணிக்கொழுக்கட்டைகள் செய்து அதை வந்து இனிப்பாக தாளிக்க போகிறேன். இதை எப்படி பண்ணுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு இப்போ பாருங்கள். ஆவியில் வேக வைத்த உண்டிகை, இது வந்து வெள்ளை நிறத்தில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சது. இது மாம்பழ ஜூஸ் உபயோகப்படுத்தி புரட்டி உருட்டி வேக வைத்தது. இது மேல் மாவு புரட்டி எடுத்ததுக்கப்புறம் அதில் கொக்கோ பவுடர் சேர்த்துட்டு உருட்டிட்டு ஆவியில் வேக வச்சது. தேங்காய் துருவல் விரும்பும் அளவு, பொடித்த சர்க்கரை அல்லது கல்கண்டு தேவைப்படும் அளவு, வறுத்த முந்திரி சிறிதளவு, நெய் 1 அல்லது 2 டீஸ்பூன். இப்போ நம்மளுக்கு வந்து மாம்பழ சீசன் இருக்கிறப்ப மாம்பழத்தை ஜூஸ் எடுத்துக்கோங்க. அந்த ஜூஸ் எடுத்துட்டு நம்ம வந்து கொழுக்கட்டை மாவு எவ்வளவோ அது அந்த அளவுக்கு ஜூஸ் விருப்பப்பட்டால் அதோட கொஞ்சம் ஒரே 1 டீஸ்பூன் 2 டீஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு மாவோட அந்த ஜூஸ் சேர்த்து நல்லா கரைச்சிக்கோங்க. நல்லா தளர கரைச்சிக்கோங்க. கொஞ்சமாக நெய் இல்லைன்னா எண்ணெய் விட்டு அடுப்பில் வச்சு கலர்னீங்கன்னா கெட்டிப்படும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி சின்ன சின்னதாக உருட்டிட்டு ஆவியில் 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது வந்து மாம்பழ ஜூஸ் போட்டு செஞ்ச கொழுக்கட்டை. இது வந்து மேல் மாவில் அப்படியே பண்ண கொழுக்கட்டை. உப்பு கொஞ்சம் குறைவாக சேர்த்துக்கணும். இது வேக வச்சது. அதே மாதிரி அந்த இதுலேயே கொக்கோ பவுடர் போட்டு கலந்துட்டு வேக வச்சது. இதில் எந்த விதமாகவும் நான் சர்க்கரை எல்லாம் சேர்க்கலை. இப்போ இந்த மூணும் ரெடி பண்ணி வச்சுருக்கோம். கல்கண்டு பொடி இல்லைனா சர்க்கரை பொடி, இதுக்கு கொஞ்சமாக தான் போடணும். இதுவும் ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. பொடிச்ச சர்க்கரை தான் இதுக்கு தேவை. கொஞ்சமாக நெய் போட்டுக்கலாம். முந்திரி, திராட்சை நம்ம விருப்பப்படி எது வேணால் போட்டுக்கலாங்க. நான் ஆல்ரெடி வறுத்த முந்திரி வச்சுருக்கிறதுனால இப்போ இதில் போடலை. இப்போ இந்த தாளித்த கொழுக்கட்டை, அதாவது இது எல்லாமே மூணு கலரும் சேர்த்துக்கலாம். இதோட பொடிச்ச சர்க்கரை, இதோட தேங்காய் துருவல். இந்த சர்க்கரை சேர்த்ததும் இது வந்து கொஞ்சம் இலகும் இல்லையா, அதோட நம்ம தேங்காய் துருவல் சேர்க்கிறப்ப அந்த மாய்ச்சர் வந்து எவாப்ரேட் பண்ணிடும், அதோட அப்சார்ப் ஆகிடும். இப்போ தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து உடனே கலந்தால் ஒரே 1 நிமிஷம் தான், அதிக நேரம் வறுக்கக்கூடாதுங்க. இந்த சர்க்கரை கரையிற வரைக்கும் தான் உங்களுடைய இனிப்பு கொழுக்கட்டை தயார். மணி கொழுக்கட்டை பார்க்கறதுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும், எல்லோரும் மிகவும் விரும்பி சாப்பிடுவாங்க. இது ரெடி ஆகிடுச்சு, ஆஃப் பண்ணிடலாம். அதிக நேரம் பதக்கக்கூடாது. இந்த நெய் கூட ரொம்ப கொஞ்சமாக போட்டால் போகும். இப்போ இந்த முந்திரி பருப்பு வறுத்து வச்சுருக்கேன், இதையும் இதில் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வறுக்கலைனாக்க நீங்கள் முதலியே நெய்யில் வந்து முந்திரி பருப்பு வறுத்துட்டு இதை சேர்த்துக்கலாம். இப்போ இது தயாராகிடுச்சு. மூணு சுவை கொண்ட இனிப்பு கொழுக்கட்டை தயார், மணி கொழுக்கட்டை தயார். இதுக்கு முச்சுவை உண்டிகை அப்படின்னு சொல்லிட்டு பேருங்க. நீங்களும் இதை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். வி ப்ரிப்பேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை, தட் இஸ் ஸ்டீம் குக்டு கொழுக்கட்டை ஃபார் விநாயக் சதுர்த்தி. திஸ் இஸ் எ டிஃப்ரெண்ட் காம்பினேஷன். ஒன் ஐ ஹவ் மேட் வித் சாக்லேட் பவுடர், தட் இஸ் கொக்கோ பவுடர். த டாப் டவ் ஆஃப்டர் வி ஃபினிஷ் மேக்கிங் ஆட் கொக்கோ பவுடர் அண்ட் ஜஸ்ட் நீட் இட் ப்ராப்பர்லி. மேக் ஸ்மால் பால்ஸ் அண்ட் ஸ்டீம் குக். பிளெயின் ஒயிட் அகெயின் வி ஹேவ் டூ. அனதர் ஒன் இஸ் வித் மேங்கோ ஜூஸ் ஐ ஹவ் ப்ரிப்பேர். ப்ரிப்பேர் மேங்கோ ஜூஸ் வித் லிட்டில் வாட்டர் அண்ட் ஃபார் 1 கப் ஆஃப் ஃப்ளார் யூஸ் 1 கப் ஆஃப் மேங்கோ ஜூஸ் அண்ட் வெரி லிட்டில் சுகர், லிட்டில் சாஃப்ரன். மிக்ஸ் எவ்ரி திங் டுகெதர் அண்ட் தென் டேக் இட் இன் எ நான்ஸ்டிக் கடாய் அண்ட் தென் கர்ப் ஸ்டரிங். யூ கெட் அ திக் மேங்கோ ஃப்ளேவர்டு டவ். ப்ரிப்பேர் ஸ்மால் பால்ஸ், ஸ்டீம் குக் ஃபார் 10 மினிட்ஸ் அண்ட் தென் யூஸ் தட். ஐ ஹவ் யூஸ் 3 டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். திஸ் இஸ் வெரி சிம்பிள். ஆஃப்டர்வர்ஸ் யூ ஹவ் டு யூஸ் பவுடர் சுகர், லிட்டில் கீ அண்ட் கேஷ்யூ நட்ஸ். ஸ்டர் ஃப்ரை, ஆட் வெரி லிட்டில் கோகனட், கிரேட்டட் ஃப்ரெஷ் கோகனட், ஜஸ்ட் ஃபார் த மாய்ச்சர் டு அப்சார்ப். திஸ் இஸ் வெரி வெரி டேஸ்டி, கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் கொழுக்கட்டை. ஐ வாண்ட் டு கிவ் யூ அ ஸ்மால் ஆப்ஷன். வி கெட் லாட்ஸ் ஆஃப் ஜூசஸ் லைக் திஸ், ஆரஞ்ச், பைனாப்பிள், மிக்சட் ஃப்ரூட், கிரேப். யூஸிங் திஸ் டெட்ராபேக் ஜூஸ் யூ கேன் ப்ரிப்பேர் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கொழுக்கட்டை. ஈவன் ஸ்டஃப்டு கொழுக்கட்டை, ஸ்வீட் கொழுக்கட்டை கேன் பி ப்ரிப்பேர்ட் யூசிங் எனி ஒன் ஆஃப் த ஜூஸ்.
Only thing you have to add that particular color. If you are using orange, add little orange color like that. And different inside stuffing, we can prepare using different millets or paneer, cashew nut, almond, anything. Any sweet filling can be made for this. And the same way, we can prepare how we have prepared the three different types of kozhukkattai. You can take three different color juices and prepare three different juice kozhukkattai. It's very, very tasty, completely different. Everybody will just love it.